வரலாற்று புகழ்மிக்க திருச்சி மாநகரில் இயங்கி வரும் நிறுவனர், இயக்குனர், சாதனை தமிழர் விஜயாலயன் அவர்கள் இத்தனை திருமுகங்களை அறிமுகம் செய்த நாளை இந்தியாவை ஆளப்போகிற அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு அதிசயங்களை இந்த நிலையிலே பார்த்தேன். முதல் அதிசயம், கையிலே ஒரு குறிப்பும் இல்லாமல் படைத்த என் படைப்பை ஒரு குறிப்பு இல்லாமல் சொல்லி சென்ற விஜயாலயன் எல்லாவற்றையும் போனவர்களே, தோழிமார்களே, அவருடைய தன்னம்பிக்கையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அந்த தன்னம்பிக்கை என்ன? 40 நிமிடம் தமிழில் உரையாற்றினாரே, அது உள்ள தன்னம்பிக்கை. ஆயிரக்கணக்கான மாணவ கண்மணிகளுக்கு ஒற்றை மனிதனாக அது உள்ள நம்பிக்கை. நான் நிச்சயமாக இந்த விழாவுக்கு வந்து விடுவேன் என்று கண்காண் கட்டினாரே, அது உள்ள நம்பிக்கை. என் பாடல்கள் சற்றொப்ப 200 பாடல்களை இந்த குரலை வைத்துக் கொண்டு பாடினார். உங்களை பார்க்கிற போது என் வயது 10, 20 சற்றொப்ப உங்கள் வயதுக்கு பக்கத்தில் என் வயது இறங்கிவிட்டது. உங்கள் தளபதி, உங்கள் உணர்ச்சி, உங்கள் ரசனை, உங்கள் தமிழ் பற்று, சாரகேசி இல்லை,
வேறு எந்த ராகம்தான் உங்களுக்கு பிடிக்கும் கவியரே என்று கேட்டார்கள். எனக்கு மட்டுமல்ல, எந்த கவியருக்கும் பிடித்த சங்கீதம் வழக்கரங்களின் கரவொலிதான். இந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் 72 வேதத்தால் ஆகப்பிரிவு கண்டுபிடிக்கப்பட்டது. இது எழுச்சி, இது உணர்ச்சி, இது ஒரு புதிய முயற்சி, எல்லாம் கூடிவிடப்படாமலே நான் இருக்கிறேன். உதயாலயம், உங்களை பார்த்து நான் வியக்கிறேன். தமிழ்நாட்டு மேடைகளிலும் உலக மேடைகளிலும் பேசி வருகிறேன். இந்த 50 ஆண்டுகளில் பெறாத ஓர் அனுபவத்தை நான் என்ன தெரியுமா, பேச்சாளரின் சிறப்புரையை விட நீளமான வரவேற்புரையை நான் இங்குதான் கேட்டேன். காற்றை போல, அமில தாரையை போல இந்த மனிதன் இப்படி கொட்டி தீர்த்திருக்கிறாரே, இவர் அகாடமி நடத்துகிறாரா இல்லை என்றால் என் பாடல்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் இல்லை, அரசியல் கட்சி தொடங்குவதாகவும் திட்டம் இல்லை. ஒன்றை உண்டாக்கினார் நானாக இருப்பேன், கொள்கை பரப்பு செயலாளர் அரசமைப்பினுடைய தலைக்கு மேலே ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால்
என்ன ஐஏஎஸ் அகாடமியில் 55% பெண்கள் இருக்கிறார்கள் என்கிற போது எனக்கு தெரிந்தது. தயக்கிற்கு ஒரு வார்த்தை, நண்பர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் தாய் தந்தையரை வெற்றி பெற தேவையில்லை, உங்கள் தோழர்களை வெற்றி பெற தேவையில்லை, உங்கள் ஆசிரிய பெருமக்களை வெற்றி பெற தேவையில்லை, உங்கள் பகைவர்களை வெற்றி பெற தேவையில்லை, உடன் படிக்கிற பெண்களை வென்றாலே நீங்கள் சமுதாயம் என்ற பறவை பறந்து இலக்கிக் கொள்கிறது. ஒற்றை சிறகு மட்டுமே பறந்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் பெண் என்ற ஒற்றை சிறகு முடங்கி கிடந்தது. அந்த ஒற்றை சிறகுக்கும் பரப்பரக்கூடிய வலிமையோ திறமையோ உரிமையோ கூட வழங்கப்படாமல் முடமாகி கிடந்தது. இந்தியா திறந்திருக்கிறது, வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது, உரிமை பிறந்திருக்கிறது. ஆண்களுக்கு இணையாக பெண்களும், பெண்களுக்கு இணையாக ஆண்களும் அறிவிலும் உழைப்பிலும் திறத்திலும் பொறுப்பில் வளர்ந்தால்தான் அடுத்த நூற்றாண்டில் இந்தியா வல்லரசு. அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக ஒரு ராஜா வேட்டைக்கு போனார். உடன் ராணியை அழைத்துக் கொண்டு போனார். அந்த காட்டில் வேட்டையாடும் போது ஒரு பிழை செய்து விட்டார். முனிவன் வீட்டில் ஒரு பெரிய பிழை செய்து விட்டார். முனிவன் அதை சபித்தார். இந்த சாபத்தில் இருந்து எனக்கு விமோசனம் இல்லையா என்று கேட்டான் அரசன். உண்டு, நீ எதில் கெட்டிக்காரன்? நான் வில் குத்தையில் கெட்டிக்காரன் என்றான் அரசன். அப்படியா? அதோ படுத்திருக்கிறதே மான், அந்த மான் காதில் நீ அம்பு தொடுக்க வேண்டும், தொடுப்பாயா? இது என்ன பிரமாதம்? அம்பரா கூடியில் அம்பெடுத்தார், மானை நோக்கி கூடி வைத்தார். முனிவன் தடுத்தார், நில், காதை தொடைத்து விடுவார் என்பதை நான் அறிவேன். உன் சாபம் விமோசனம் பெற வேண்டும் என்றால் என் நிபந்தனை அது அல்ல. உன் ஒரே அம்பு அந்த நின்று கொண்டிருக்கும் மாணி காதையும் துளைக்க வேண்டும், காதையும் துளைக்க வேண்டும் என்றான். வெவிட்டு நின்றான் மன்னன். கால் மேலே உள்ள உறுப்பு, காது மேலே உள்ள உறுப்பு, கால் கீழே உள்ள உறுப்பு. எய்ய வேண்டியதும் ஓரம்பு, ஓரம்பு காலை துளைக்கலாம் அல்லது காதை துளைக்கலாம். ஒரே அம்பு மேலே உள்ள காதையும் கீழே உள்ள காதையும் எப்படி துளைக்கும் என்று மயங்கி நின்றான் மன்னன். கீழே குனிந்தான் ராணி. ஒரு கழிவன் உருண்டையை எடுத்தார். ராஜாவுக்கு சொன்னார், நான் சொல்கிற போது அம்பு தொழுது என்றார். அந்த மானை பார்த்து காதை நோக்கி அந்த கழிவன் உருண்டையை எய்தினார். உடனே காதில் ஒரு உபாதை என்று காலை தூக்கியது மான். இப்ப அடிச்சா காது துளைக்கப்பட்டது, காது துளைக்கப்பட்டது. தெரிகிறதா? பெண்புத்தி பின்புத்தி என்கிறார்களே, பெண்புத்தி முன்புத்தி என்பதற்கு கரத்தில் கெட்டிக்கார், கரத்தில் கெட்டிக்கார், கருத்தில் கெட்டிக்காரி பெண். இந்த கரத்தில் கெட்டிக்காரியும் கரத்தில் கெட்டிக்காரும் ஒன்றாக சேர்கிற போதுதான் இந்த சமுதாயம் மேம்படுகிறது. உங்கள் எல்லோருக்குமே அறிவு இருக்கிறது. யாருக்கு அறிவு இல்லை? நமக்குள்ள அறிவு நம் பெற்றோர்களுக்கு இல்லையா? என் தாத்தனுக்கு பாட்டனுக்கு இல்லையா? பாட்டிக்கு இல்லையா? நம் முன்னோர்கள் எல்லாம் மூடர்களா, அறிவிலிகளா? இல்லை, அவர்கள் எடுத்தறிவு தான் இல்லாதவர்கள், கல்லாதவர்கள் என்று சொல்லாதீர்கள். மரபு வழி அறிவு இருந்தது அவர்களுக்கு, வாழ்க்கையை தீர்மானிக்கும் தெளிவு இருந்தது அவர்களுக்கு. கண்களால் படிக்கவில்லை, காதுகளால் கற்ற அறிவு இருந்தது. கற்றதே கேட்டதே நன்று. குஞ்சி அழகும் கொடுந்தாரை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யார் என்னும் நடுவு திறமையால் கல்வி அழகே அழகு. அந்த கல்வி அழகு அவர்களுக்கு இருந்தது. அந்த கல்வி வயல்வெளி கொடுத்தது, மண் கொடுத்தது, நதி கொடுத்தது, வெயில் கொடுத்தது, மழை கொடுத்தது, பனி கொடுத்தது, ஆடு கொடுத்தது, மாடு கொடுத்தது, பறவை கொடுத்தது, வானிலை கொடுத்தது. இந்த அறிவுகளால் மனிதர்கள் வாழ்ந்துதான் வந்தார்கள். அந்த அறிவை விட நீங்கள் எப்படி மேம்பட போகிறீர்கள்? உங்களோடு எதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி மேம்பட போகிறேன்? அந்த அறிவை விட நான் சிறந்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர்கள் வாழவில்லையா? செல்வம் சேர்க்கவில்லையா? வேளாண்மை முடியவில்லையா? வேட்டை தொழில் தெரியவில்லையா?
மீன் பிடிக்கவில்லையா? எல்லாம் செய்தார்கள். அவர்களை விட நீங்கள் எப்படி மேம்பட்டவர்கள் என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர்களின் அறிவெல்லாம் இருந்த அறிவு, முறைப்படுத்தப்படாத அறிவு, அறிவியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படாத அறிவு. நீங்கள் பெறப்போகிற அறிவு, பெற்றுக்கொண்டிருக்கிற அறிவு தான் முறைப்படுத்தப்பட்ட அறிவு, அறிவியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அறிவு. இங்கே இருக்கிற ஒரு விவசாயியின் அறிவை ரஷ்யாவில் விற்க முடியாது. இங்கே இருக்கிற ஒரு மரபு வழி அறிவை நான் ஆஸ்திரேலியாவில் விற்க முடியாது. ஆனால் உலகத்துக்கு பொதுவான அறிவை பெற்றால் உங்கள் அறிவை அமெரிக்கா வந்து வாங்கிக் கொள்வதற்கு வரிசையில் இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும். உங்கள் அறிவின் மீது எனக்கு ஒன்றும் அபிப்பிராயம் எதுவும் இல்லை. எங்கள் பிள்ளைகள் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் விற்கத்தை விட்டு சொல்லுகிறேன், என் பிள்ளைகளிடம் நான் கணிப்பொறி கற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு நான் தமிழ் சொல்லிக் கொடுத்தேன், தமிழ் நுட்பத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன், தொழில் நுட்பத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த தமிழ் நுட்பமும் தொழில்நுட்பமும் எங்கள் பிள்ளைகளின் கைகளுக்கு சேர்ந்தால் உங்களை எழுவதற்கு இந்த உலகத்தில் எவன் கிடையாது. உங்கள் அறிவு இயல்பனாகவே அறிவு, நல்ல அறிவு. பெரியார் சொன்னார், தமிழர்கள் வெப்ப நாட்டிலே வாழ்கிறவர்கள், வெப்ப நாட்டில் உழைக்கும் மக்களுக்கு பிறந்ததானா நீங்களும் நானும் கருப்பாக இருக்கிறோம். கருப்பு தான் இந்த மனிதன் நிறம், கருப்பு தான் உழைப்பின் நிறம், கருப்பு தான் சூரியன் நிறம், கருப்பு தான் வேதனின் நிறம், கருப்பு தான் வறுமையின் நிறம், கருப்பு தான் இந்த மண்ணில் பிறந்தவருக்கு அடையாளம். இந்த வெயில் நாட்டில் நாம் வாழ்கிறோம். வெயில் நாட்டில் பிறந்த எல்லாமே வீரியம் உள்ளதாக இருக்கும். மலையில் ஓடுகிற பாம்புக்கு, மலைப்பாம்புக்கு விஷம் குறையும். தரையில் ஓடுகிற கட்டு விரியலுக்கு விஷம் அதிகம். மலையில் பூக்கிற பூவுக்கு வாசம் கிடையாது. தெரியாதா உங்களுக்கு மலை ரோஜாவுக்கு என்ன வாசம்? மலையில் மல்லிகை பூக்காது. மலையில் இருக்கிற பூக்கள் கண்களுக்கு மட்டும்தான் அழகு, நுகர்ச்சிக்கு ஏற்றதல்ல. மலை பூக்களை எங்கள் பெண்களை யாரும் சூடுவதில்லை. மலையில் பூக்கிற பூக்களுக்கு வாசனை குறைவு, எங்கள் வெயிலில் விடிக்கிற மல்லிகைக்கு வாசனை அதிகம். மலையில் இருக்கிற நதிக்கு சுவை குறைவு, எங்கள் தரையில் ஓடுகிற நதிக்கு சுவை அதிகம், ஆக்சிஜன் அதிகம். வெயில் நாட்டிலே பிறக்கிற பாம்பு வீரியமாக இருக்கிற போது, வெயில் நாட்டிலே வெடிக்கிற பூ வாசம் உள்ளதாக இருக்கிற போது, வெயில் நாட்டிலே பிறக்கிற நதி ஆக்சிஜன் அதிகமாக உள்ள போது, வெயில் நாட்டில் பிறந்த தமிழா நீ மட்டும் எப்படி மக்களாக இருக்க முடியும் என்று பெரியாரே இருக்க முடியாது. உங்கள் அறிவை நீங்கள் உருவகப்படுத்துங்க, உங்கள் அறிவை தெளிவு செய்யுங்க. அமெரிக்காவில் பில் கேட்ஸுடைய கம்பெனியில், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ஒரு பெரிய கேள்வி வந்தது, மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதிகமாக இயக்கப்படுவதே இந்தியர்களால், இந்திய மூளைகளால். மற்ற நாட்டுக்காரனை விட மைக்ரோசாப்டை ஆளுகிறார் இந்தியன் தமிழன், நம்முடைய தெலுங்கு சகோதரன் வந்து அதிகமாக இருக்கான். பில் கேட்ஸை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், நாளை இந்தியா வளர்ந்து மைக்ரோசாப்டில் இருக்கிற இந்தியர்களெல்லாம் இந்தியாவுக்கே திரும்பி வேலைக்கு சென்று விட்டால் உங்கள் நிறுவனத்தை என்ன செய்வீர்கள்? அவர் சொன்னார், என் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கு இடமாற்றுகிறேன் தவிர இந்தியாவை இழக்க மாட்டேன் என்று சொன்னார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் முருகேஷ். ஆகவே உங்களின் தேவை உலக தேவையாக இருக்கிறது. உங்கள் அறிவு உலக அறிவாகிவிட்டது. இந்த அறிவை நீங்கள் இழந்துவிடக் கூடாது. தோழிவார்களே, தோழர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் இந்த ரசன் இந்த பாடல்களை இவர் சொல்ல சொல்ல ஒரு வரியை விஜயாலயன் சொல்கிறார், மறுவரியை நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் ராகத்தை கொஞ்சம் மாற்றி பாடுகிறார், மிக சரியாக பாடுகிறீர்கள். அவர் பல்லவியில் சில சொற்களை மாற்றுகிறார், நீங்கள் திருப்பி சொல்லுகிறீர்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும் உண்டு. இந்த ஐஏஎஸ் தேர்வு கேள்வி தயாரிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு வார்த்தை.
இந்த கேள்வித்தாள்களில் உள்ள கேள்விகளில் வைரமுத்து பாடல்கள் அதிகமாக மட்டும் இடம்பெற்றால் நூற்றுக்கு நூறு உங்கள் ரசனையை பார்க்கிற போது இன்னும் எழுத வேண்டும் என்ற வேட்கை கிடக்கிறது. உங்கள் அன்பு, உங்கள் உற்சாகம், உங்கள் ரசனை, உங்கள் தமிழ் மொழி பார்த்து என்னை இன்னும் எழுது எழுது என்று என்னை எச்சரிக்கிறது. மீண்டும் மீண்டும் எழுது என்று என் மனசு உச்சரிக்கிறேன். உங்களுக்கு என் நன்றியினால் சொல்லிட்டு போக மாட்டேன். இதனாலே உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். உங்கள் பெயருக்காக இழுக்கப்பட்ட ஆப்பிள் தன்னை இழுத்த பூமியின் மீது விழுகிறது.
புவி இருப்பு, இது knowledge, கல்வி அறிவு. மண்ணில் பிறந்த எல்லாம் கடைசியில் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்பது ஞானம். அதை நோக்கி ராமசாதா ஈசன் தெரிய ஒரு விஞ்ஞானத்தின் மும்மூட்டிகளில் ஒருவர். நாங்கள் உண்மையாகவே சொல்ல போனா விஞ்ஞானிகளைத்தான் நவீன உலகத்தின் கடவுள்கள் என்று கொண்டாடுகிறவர் தான். அவர் இல்லை என்றால் இந்த ஒளிவெளிக்கு இல்லை, இந்த மின்விளக்கு இல்லை, நாட்டுக்கு இந்த பளபளப்பு இல்லை. இந்த வீடு என்பது என்ன தெரியுமா, இந்த கட்டடம் என்ன தெரியுமா, இந்த கட்டடம் நான் எழுதியிருக்கேன்,